கொரோனாவுக்கு எதிரான போரில் முன்களப் பணியாளர்களும் பொதுமக்களும் சிறப்பாக பணியாற்றியதாகவும் இதில் விரைவில் வெற்றி பெறுவோம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரம்மாண்ட ரத்ததான முகாமை தொடங்கி வைத்து அதனை கொரோனா வீரர்களுக்கு அமைச்சர் அர்ப்பணித்தார். தொடர்ந்து கொரோனா பணியில் ஈடுபட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை அமைச்சர் கௌரவித்தார். பின்னர் பேசிய அவர், அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைந்தோர் வீதம் அதிகரித்து உயிரிழந்தவர்களின் வீதம் குறைந்து வருவதாக தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.